சஃபா சினி ஆர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கின்றோம். தமிழ் திரையுலகம் மட்டுமன்றி அனைத்து மொழிகளிலும் உள்ள திரைப்படம் தொடர்பாக முதன் முதலாக நடந்த சுவாரஸ்யமான தகவல்களின் தொகுப்பே முதன் முதலாக. மாங்குடி மைனர் படத்தில் ஹீரோவாக, காளி படத்தில் நண்பனாக, தனிக்காட்டு ராஜா, நான் அடிமையில்லை, விடுதலை படங்களில் வில்லனாக, என் கேள்விக்கென்ன பதில் படத்தில் அண்ணனாக, பணக்காரன், பாட்ஷா படத்தில் அப்பாவாக, சந்திரமுகி படத்தில் மாமனாராக, இப்படி பல கேரக்டர்களில் ரஜினியுடன் திரையில் ஜொலித்தவர் நடிகர் விஜயகுமார். விஜயகுமார் ரஜினியுடன் முதன் முதலில் நடித்த படம் ஆறு புஷ்பங்கள். நாட்டாமை படத்தில் விஜயகுமார் நடித்த கதாபாத்திரத்தை தெலுங்கு படத்தில் ரஜினி டிஃபரெண்டாக சுருட்டு பிடிக்கின்ற மாதிரி ரஜினியோட ஸ்டைலில் மிக்ஸ் பண்ணி நடித்தார். அது பெத்தராய்டுங்கிற பெயரில் வெளிவந்து சூப்பர் டூப்பராக ஓடியது. அந்த படம் நடிப்பதற்கு முன்னாடி ரஜினி படம் தெலுங்கில் ஓஹோவென்று போகவில்லை. பெத்தராய்டுக்கு பிறகுதான் ரஜினியோட பழைய படங்களையெல்லாம் தெலுங்கில் டப்பிங் செய்து வெளியிட்டார்கள். அன்று முதல் ரஜினியின் கொடி ஆந்திராவிலும் பறக்க ஆரம்பித்தது. கதாசிரியர் தூயவன் எம்ஜிஆருக்காக ஒரு கதை தயார் செய்தார். ஆனால் அந்த சமயத்தில் அந்த கதையில் எம்ஜிஆர் நடிக்க முடியாமல் போனது. பிறகு அந்த கதையில்தான் ரஜினி நடித்தார். படத்தின் பெயர் அன்புள்ள ரஜினிகான். அந்த படத்தின் மூலம்தான் ரஜினி நண்பர் கே நடராஜ் இயக்குநராக முதன் முதலாக அறிமுகம் ஆனார். வீரத்திருமகன் திரைப்படம்தான் ஏசி திருலோகச்சந்தர் ஏவிஎம் தயாரிப்பில் இயக்கிய முதல் படம். ஏவிஎம் தயாரித்த முதல் சண்டை படமும் வீரத்திருமகன் தான். முதன் முதலாக ஜூம் லென்ஸ் பயன்படுத்தி எடுத்த படம் வீரத்திருமகன் தான். முதன்முறையாக வீரத்திருமகன் படத்திற்காக சென்னை மவுண்ட் ரோட்டில் நியான் சைன் விளம்பரம் அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஒரு திரைப்படத்திற்காக நியான் சைன் போட்டது அதுவே முதன்முறை. எங்களோட இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனுக்குடன் எங்களோட அப்டேட் வீடியோக்களை காண கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். கூடவே இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்க ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.